சீதாராமன் இருவருமே, சீதாராமனின் இருவருமே. ராமா, என்ன நேர்ந்தது உனக்கு? தாயே, ஒன்றை அறிவீர்களா? ராவணன் இன்னும் இறக்கவில்லை. ராவணனை அன்று நான் தெய்வாஸ்திரம் கொண்டு மாய்த்தேன் தாயே. இருப்பினும் அந்த பாணம் அவன் சரீரத்தையே மாய்த்தது. ஆனால் அவனுடைய குரூரமும் குரோதமும், அவன் ஆணவமும், அவன் அகந்தையும் இன்னும் உயிருடன் உள்ளது, ஆற்றல் பெற்றிருக்கிறது. துர்சோப்பனம் ஏதாவது கண்டாயா மகனே? இல்லை தாயே, இதை சொப்பனம் என்று கூற இயலாது. நான் கண்டது சொப்பனமும் அல்ல, சத்தியமாகும். ராவணனுடைய தீய எண்ணங்கள் இந்த சமுதாயத்தில் இரண்டர கலந்து விட்டது தாயே. எவ்வாறாவது அதை அழித்தாக வேண்டும் தாயே. அழிக்கவில்லை என்றால் நான் கடமை தவறியவனாக மாறிவிடுவேன். ராமா, நீ சுயநினைவோடுதானே பேசுகிறாய்? சுயநினைவு இல்லாமல் இருந்தது முன்புதான். நேற்று வரை நான் செயல் இழந்திருந்தேன், வேதனையில் வாடிக்கொண்டிருந்தேன். ஆனால் விஸ்வேஸ்வரருடைய அருளா தங்களுடைய ராமன் என்று புது லட்சியத்தை மேற்கொண்டு விட்டார். சமுதாயத்தை கெடுப்பதற்கு இன்னொரு ராவணன் என்று முளைத்து விட்டான் தாயே. நான் சென்று இப்பொழுதே ராஜ வைத்தியரை அழைத்து வருகிறேன். வேண்டாம் சீதா, என்னை விட்டு நீ எங்கும் சென்று விடாது. யாரையும் அழைக்க தேவையில்லை. என் உயிர் சீதா, நான் உன்னிடம் ஒன்று வேண்டினால் தருவாயா நீ அதை? ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் சுவாமி? இல்லை சீதை, முதலில் நீ எனக்கு வாக்கு கொடு. தங்கள் மனைவியிடத்தில் தங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டதா சுவாமி? தங்கள் திருவாயிலிருந்து உதிரும் அனைத்து வார்த்தைகளும் இந்த சீதையின் உயிருக்கு சமமானதாகும் நாதா. தங்கள் நலன் காக்க என் உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். எரிகின்ற அக்னியின் அகோரமான பசிக்கு என்னை உணவாக்குவேன். அகிலம் தாங்கும் பூமா தேவியையும் சென்றடைவேன். உங்கள் வார்த்தையை நிராகரிக்க என்றும் என்னால் இயலாது நாதா. தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கூறுங்கள். இருவரும் சேர்ந்து இந்த ராவணனை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்று நீ அறிவாயா? இந்த ராவணன் சக்தியால் அல்ல, யுக்தியால் மடிவான். தியாகம் எனும் உயர்ந்த செயலை மேற்கொள்வதால் மட்டுமே இவனை நாம் அழிக்க இயலும். சீதா, இந்த ராவணனை நான்
பாய்க்கும் தருணத்தில் நீ துணை நிற்பாய. உன்னுடைய உதவி இல்லை என்ற இந்த ராமனா, தாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் மனைவி சீதா நிழலாக துணை நிற்பாள். இது என் வாக்குறுதி சுவாமி, என் உறுதிமொழி. இது சீதை தங்களை நிராசை அடைய வைப்பாள் என்று எண்ணிவிடாதீர்கள். கனவிலும் என்னால் அது இல்லாது அங்கேயே நின்று விட்டாய். என் முன்பு வா ஹனுமான். ஹனுமான், நீ ஒரு பெரும் ஞானியாவாய். வேத புராணங்களோடு சேர்த்து சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவன் நீ. சூரியதேவர் உன்னுடைய குருவாவார். என் மனதின் சந்தேகங்களை தெளிவுபடுத்தி தருவாயா? பிரபு, என்ன கூறுகிறீர்கள்? உண்மையில் தாங்கள் ஞானத்தின் கடல் ஆவீர்கள். தங்கள் சேவகன் நான் எவ்வாறு விளக்கம் அளிப்பேன்? என்னுடைய அன்புசால அனுமனே, இது என் வேண்டுகோளாகும். தயை கூர்ந்து இப்பொழுது அரசனின் கடமையை பற்றி சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்று எடுத்துரை. பிரபு, தாங்கள் இடுகின்ற ஆணையை ஏற்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் அல்லவா? என் மனதில் உள்ள சந்தேகத்தை உடனே போக்க அனுமான். பிரபு, கற்றறிந்த சாஸ்திரத்திலும் வேத புராணங்களிலும் அரசனுக்கு உதாரணம் அளிக்கும் சமயங்களில் பார்வதி தேவியின் மைந்தரான விநாயகரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். விநாயகரையா? அதன் காரணம் என்ன? பிரபு, ரிக்வேதம் என்ன கூறுகிறதென்றால், ஸ்ரீ விநாயக கடவுள் கணங்கள், அதாவது பிராணிகளுக்கு அரசன் என்கிறது. ஸ்ரீ விநாயகர் கஜமுகனாவார், அதாவது யானையைப் போல் பருமன் கொண்டவர் அவர். அதே சமயம் அவர் வாகனம் எலியாகும். விளக்கத்தையும் கூறிவிடுகிறேன் பிரபு. யானையினும் பிராணி அனைத்து பிராணிகளைக் காட்டிலும் உருவத்தில் பெரியது. ஆனால் எலியினும் பிராணி உருவத்தில் சிறியதாகும். அதேபோல் அரசன் தன் அருளை நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியிடமும் பொழிய வேண்டும். நாடாள்பவன் ஆளும் நாட்டை தன் உயிராக எண்ண வேண்டும். நாட்டு மக்களின் நாக்குகள் நாதன்னாமம் ஓத வேண்டும். அற்புதம், உன்னுரை மனதை உரைய வைக்கிறது அனுமான். மேலும் கூறு. அரசனுடைய செவி இரண்டும் கணேசனைப் போல் இருக்க வேண்டும். மக்கள் குரலுக்கு அவன் செவியானது சாய வேண்டும். சுயநலம் விடுத்து பொதுநலம் கொண்டு மக்கள் மனதை மகிழ்விக்க வேண்டும். அனுமான், நீ உயர்ந்தவன். அனுமான், உன்னுடைய ஞானமும் உயர்ந்தது. உன் மூலம் ஞானத்தை கேட்டறிந்ததால் என் மனம் அமைதி அடைந்தது. அனுமா, அமைதி அடைந்து விட்டது. அழாதே சீதா, அழக்கூடாது. வா, நான் ஆறுதல் கூறுகிறேன். இனி உன் விழியிலிருந்து நீர் வழியலாகாது. ஆனந்த மனது இனி உனது விழிகளில் வழிந்தோட வேண்டும். நீ இவ்வாறு அழுது கொண்டிருந்தால் சூரிய குல தோன்றல்களை அது பாதிக்கும் அல்லவா? கண்ணீர் வடிப்பதை நிறுத்தி எவ்வாறு ஆனந்தம் கொள்வேன்? நிலைமையானது வேறாக உள்ளது. துக்கம் எனும் கடலில் மூழ்கி அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நேர்ந்தது என்று இன்று வரை தெரியவில்லை. தன் மனவேதனை பற்றி அடுத்தவரிடத்தில் அவர் வாய் திறக்க மறுத்து வருகிறார். தனக்குள்ளேயே வேதனையில் வாடி வருகிறார். அவர் மனவேதனையை விளக்கு
ஏதேனும் மார்க்கத்தை நாம் கண்டறிய வேண்டும் அல்லவா? தாயே, தங்கள் மருமகள்களின் விழாவினை எப்பொழுது நடத்தப் போகிறீர்கள்? நீயே வந்து கேட்டுவிட்டாய். அவ்விழாவை நாளையே நடத்தலாம். பிறகு அவர்கள் வேறு என்னென்ன கூறினார்கள்? அதை என்னவென்று கூறுவேன்? ராவணன் இருப்பிடத்தில் 10 திங்களாக பசித்துவிட்டு இங்கு வந்திருக்கும் பெண் கற்புடையவளாக இருக்க மாட்டாள் என்கிறார்கள். அவர்கள் தாங்கள் மேற்கொண்ட அக்னி பரீட்சையையும் அவதூறாக பேசுகிறார்கள். தங்களோடு மகாராஜாவை இணைத்த அந்த பாவிகள் அவதூறாக பேச துணிந்து விட்டார்கள் மகாராணி. அவர்கள் அரசரை பற்றி என்ன கூறினார்கள்? மகாராஜா அவர்கள் அவரோடு அயோத்தியின் ராஜ சிம்மாசனத்தில் தங்களை அமர வைத்ததால் புனிதமான அந்த அரியணையை அவர் பவித்திரமற்றதாக்கிவிட்டார் என்று பழி சுமத்துகிறார்கள். நம்முடைய அரசர் அவர்கள் தவறு செய்துவிட்டதாக பெரும் பழி சுமத்துகிறார்கள். அதோடு மகாராஜா அவர்கள் தங்களை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்கிறார்கள். அதோடு போதும் சம்பா, நிறுத்து, எதுவும் கூறாதே. என்னால் செவி சாய்க்க இயலவில்லை. நமது அரசருக்கு விரோதமான எந்த ஒரு வார்த்தையும் என்ன இனி கேட்பதற்கு இயலவே இயலாது. சீதா, 4 மருமகள்களையும் நாங்கள் மிதிலை அழைத்துச் செல்ல தீர்மானித்துள்ளோம். குல வழக்கப்படி ஒரு பெண்ணுடைய பிரசவமானது அவளுடைய பிறந்த வீட்டில். இல்லை மாதா, அவ்வாறு ஒரு ஆணை எனக்கிடாதீர்கள். தங்கள் புதல்வியான இந்த சீதை கர்மத்தின் பரீட்சையை அனுபவிக்க காத்திருப்பவள். சீதா, என்ன பேசுகிறாய்? நீ வேதனையில் வாடுகிறாயா? இல்லை மாதா, என் மனதில் துக்கமும் இல்லை, எந்தவித வேதனையும் இல்லை. இருப்பினும் உன் வார்த்தை என்னுடைய மனதை வேதனை கொள்ள செய்கிறது. வடிகின்ற உனது கண்ணீருக்கு காரணம் என்ன? மாதா, என் மனதில் உள்ள சந்தேகம் ஒன்றினை தங்களிடம் இப்பொழுது நான் கேட்கலாமா? உனக்கு அதற்கு அனுமதி வேறு வேண்டுமா? அரசர் என்பவர் யாரிடம் அதிகம் அன்பு பொழிய வேண்டும் தாயே? சீதா, ஏன் இக்கேள்வியை கேட்கிறாய்? இக்கேள்விக்கு உடனே பதில் தேவை மாதா. உன் கேள்வியின் உள் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை மகளே. பதில் அளிப்பதற்கு முன்னால் உன்னுடைய கேள்விக்கு சற்று விளக்கம் அளிப்பாயா? ஒரு அரசர் அன்பை பொழிய வேண்டியது தன்னுடைய மனைவியிடமா, இல்லை நாட்டில் வாழும் மக்களிடமா? மனைவி முக்கியமா, இல்லை நாட்டில் வாழும் மக்கள் முக்கியமா? சீதா,
என்ன கேள்வி இது? உனது கேள்வி என்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. இக்கேள்வி எனது வாழ்விலும் குறுக்கிட்டு எனது பதிவிரதா தன்மையையும் சோதித்து பார்க்கிறது. நான் இக்கேள்விக்கான விடையினை அறியாத வரையில் மனம் நிம்மதியை நிச்சயம் பெறாது. சீதா, இதற்கு விடையை நீ அறிய வேண்டுமென்றால் அந்த பரமேஸ்வரனைத்தான் நீ தியானிக்க வேண்டும். அவர் விஸ்வேஸ்வரர். அவர் தனது சிரசினில் கிரீடம் அணியாதவர், ராஜவஸ்திரம் அணியாதவர். ஈசன் வசிப்பதும் அரண்மனையில் அல்ல. அந்த ஈஸ்வரனைப் போல அனைத்து அரசர்களும் யோகியாக வாழ்வதே சிறந்தது. அரசன் அவ்வாறு வாழ்ந்தால் நாட்டு மக்களோடு மக்களாக வாழ இயலும். அதோடு அல்ல, அரசராக விளங்குபவரின் அனைத்து வித செயல்களும், அவரது உடலில் உயிர் துடிப்பும் நாட்டில் வாழும் பிரஜைகளின் நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்க வேண்டும். மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தடை நிற்க அரசரின் மனைவிக்கே எவ்விதத்திலும் அருகதை இல்லை. சீதா, தாயே, மிதிலைக்கு செல்வதற்கு முன்னால் எனக்கு தாம் ஒரு ஆசையினை வழங்க வேண்டும். வழக்கமாக கிடைக்கும் வெற்றி இம்முறையும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள். பதிவிரதா தர்மத்தை காப்பாய் என்று ஆசி வழங்குங்கள். சத்திய வழியினை சற்றும் விலகாது சித்தி பெறுவாய் என்று வாயார கூறி ஆசிர்வதியுங்கள். புதல்விகளே, தங்கள் மூவரிடத்திலும் நான் சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். மூத்தவள் சீதையே, தாங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து நல்ல விதத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அயோத்தியின் ராணியாக இருக்கும் காரணத்தால் விடையறியா வினாக்கள் அவளை வாட்டுகின்றது. அவளுடைய நலத்தினை கவனிக்கவும் மனபாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவளுக்கு நீங்கள்தான் உள்ளீர்கள். தாங்கள் மூவரும் அவள் குறை கேட்டு மனபாரத்தை குறைத்தால் அவள் இதயம் அமைதியடையும். தாங்கள் கூறுவது உண்மைதான். இன்று உற்சவத்திற்கு இடையில் சம்பா வந்தவுடன் அக்கா அக்கனமே எழுந்து சென்று விட்டார். அதை பார்த்து புரியாமல் நாங்களும் அதிர்ச்சிக்குள்ளானோம். புதல்விகளின் புகுந்த வீட்டில் அவள் பெற்றோர்களால் எந்த விதமான அதிகாரத்தினையும் செலுத்துவதற்கு இயலாதல்லவா? மாதா, நிம்மதியோடு தாங்கள் மிதிலை செல்லுங்கள். நாங்கள் மூவரும் அக்கா சீதாதேவியை அக்கறையோடு கவனித்துக் கொள்வோம். தாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. மாதா, நிலங்கள் மகாராணி. என்ன செயல் இது? மன்னிக்கவும் மகாராணி, தாம் மகாராணி சீதாதேவியை பார்க்க இயலாது. இவ்வாறு ஒரு ஆணையை மகாராணிதான் அளித்துள்ளார்கள். அந்த ஆணை என்னை கட்டுப்படுத்தாது. நான் மகாராணியை அவசியம் சந்திக்க வேண்டும். வழியை விடுங்கள். சற்று இருங்கள் மகாராணி, தயவு செய்து செல்லாதீர்கள். மகாராணி சீதாதேவி ஆத்திரம் கொண்டால் நாங்கள் என்ன செய்வோம்? மன்னித்து விடுங்கள் தேவி, தங்களை இப்போது உள்ளே அனுமதிக்க எங்களால் இயலாது. தாம் அதற்கு தண்டனை அளித்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நிறுத்துங்கள், தாங்கள் இருவரும் வரம்பை மீறி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஊர்மிளை, அடியோடு என்னை இனி மறந்துவிடு. சீதா, சீதா, சீதா!
சாதிக்கிறாய், நீ கண்ணீர் விட காரணம் என்ன? என்ன விஷயம் உர்மிளா? நடந்ததை கூறு. மகாராணி சீதா தேவிக்கு என்ன நேர்ந்தது என்றே விளங்கவில்லை. தாசி சம்பாவோடு அவர் பேசியதிலிருந்து வேதனையோடு காணப்படுகிறார். யாரையும் அவர் பார்ப்பதற்கும் விரும்புவதில்லை. ஆறுதல் கூற சென்ற நான் இந்த விபரம் அறிந்து திரும்பினேன். கருவுற்றிருக்கும் இந்த நிலையில் அவர் வேதனையில் வாடுவது சரியல்ல. துக்கத்தில் மூழ்கும் அளவிற்கு இங்கு என்ன நேர்ந்து விட்டது? அதுதான் எனக்கும் புரியவில்லை சுவாமி. எனக்கு என்னவோ மகாராணி சீதா தேவிக்கும் மகாராஜா அவர்களுக்கும் இல்லை. உண்மையா? எமது தமையன் தைரியம் இழக்காதவர், எதிலும் வாழ்ந்து செயலாற்றுபவர், இந்த அயோத்தியின் துக்கத்தை துடைக்க பிறந்தவர். உன் எண்ணப்படி எதுவும் நடந்திருக்காது. என் கவலை உங்களுக்கு புரியவில்லை சுவாமி. சீதா தேவியை நான் இதுவரை இந்நிலையில் கண்டதில்லை. அவர் மனக்கதவு நேற்று வரை எங்கள் குறை கேட்க திறந்துதான் இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று முதல் முறையாக. கண் கலங்காதே உர்மி, என் மனதில் நம்பிக்கை உள்ளது. அயோத்தியின் அரண்மனையில் அவர்கள் நிச்சயம் வேதனையில் வாடமாட்டார்கள். இருப்பினும் உன் மனக்குறையினை போக்குவது என் கடமை. நாம் இருவரும் இப்போதே அவர்களிடம் செல்வோம். மகாராஜா அவர்கள் அவரோடு அயோத்தியின் ராஜ சிம்மாசனத்தில் தங்களை அமர வைத்ததால் புனிதமான அந்த அரியணையை அவர் பவித்திரமற்றதாக்கிவிட்டார் என்று பழி சுமத்துகிறார்கள். அதோடு மகாராஜா அவர்கள் தங்களை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்கிறார்கள். எக்காரணத்தினால் உன் மனமானது வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிறதோ அதை நீ தியாகம் செய்துவிடு. எனது உயிரான சீதையை தியாகம் செய்ய என்னால் இயலுமா? இயலாது, இயலாது. மகாராணி சீதா, நீ யார் என்று சொல். என்னை அடையாளம் தெரியவில்லையா?
நான் உன் மனசாட்சியாவேன். ஆனந்த கடலில் தினம் மூழ்க எண்ணுகின்றவள் நான். ஆனால் இதுவரையில் எப்போதுமே நான் ஆனந்த கடலில் மூழ்க எண்ணியதில்லை. சீதையின் மனசாட்சியாக இருந்தும் கூட உன்னால் சீதையின் மனத்தை அறிய இயலவில்லையே. கேள், தியாகம் எனும் பாதையில் செல்ல வேண்டும் என்று என்றோ இந்த சீதை தீர்மானித்து விட்டான். எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடியவள் அல்ல நான். தியாகம் எனும் வழியில் செல்வேன் என்று கூறுவது மிக எளிது சீதா, அதன் வழி நடப்பதுதான் மிகவும் கடினமாகும். மகாராணி, நான் கூறுவதை கேள். என் மனதின் எண்ணம் நிறைவேறுவதற்காக என் உலகம் என்று நான் கருதும் என் பதியையும், அவர் அன்பையும், உறவினர்களின் ஆதரவையும், என்னுடன் பிறந்த என் தங்கைகளின் பாசத்தையும் துறப்பதற்கு நான் துணிந்து விட்டேன். காலத்தின் கட்டளைக்கு காத்திருக்கிறேன். நான் கூறிய இந்த பயணம் துவங்குவதற்கு இன்னும் வெகு காலம் ஒன்றுமில்லை. என்ன நேர்ந்தது சீதா? நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்துவிட்டது. ஆனால் ஆச்சரியம் தரும் விஷயம் என்னவென்றால், எதை பற்றி இன்று இந்த அயோத்தியா நகரே பேசுகின்றதோ, இந்த அகிலமே கேலி செய்கின்றதோ, அவ்விஷயத்தை அறிந்த பிறகும் தாங்கள் அது பற்றி எதுவும் கூறவில்லையே. ஏன்? காரணம் என்ன? எதை பற்றி பேசுகிறாய்? யாரை பற்றி பேசுகிறாய் சீதா? தமது பத்தினி மீது தமக்கு விசுவாசம் எழவில்லையா சுவாமி? என் மீது தங்கள் அதிகாரத்தையும் தங்கள் அன்பையும் ஏன் வெளிப்படுத்தவில்லை? மங்களமான ராஜ தர்மத்திற்கு சீதா, இன்று உன்னால் தான் சங்கடம் ஏற்பட உள்ளது என்று ஏன் கூறவில்லை? தாம் இன்னும் என தியாகம் செய்யாமல் ஏன் உள்ளீர்கள்? கூறுங்கள் சுவாமி. அர்த்தமற்ற அது போன்ற வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டியதில்லை சீதா. அது உனது செவிகளை எட்டியிருந்தால் அவ்வார்த்தைகளை மறந்துவிடு, அடியோடு மறந்துவிடு. தாம் எந்த விஷயத்தை அர்த்தமற்றது என்கிறீர்கள் சுவாமி? எதை மறக்க சொல்லி எனக்கு ஆணையிடுகிறீர்கள் சுவாமி? ஒருவர் வார்த்தை அர்த்தமற்றதாக இருக்க வாய்ப்பிருக்கிறது, இருவர் வார்த்தை கூட அர்த்தமற்றதாகலாம். ஆனால் இன்று அதை சமுதாயமே கூறுகிறது. அயோத்தியின் வார்த்தையை அர்த்தமற்றது என்று கூற இயலாதே. இந்த அகிலத்தின் வார்த்தைகளை அடியோடு மறைக்க எவ்வாறு இயலும் சுவாமி? சீதா, அது ஆதாரமற்ற வார்த்தைகளாகும். ஐந்து விரல்களும் ஒரே அளவில் எவ்வாறு இருக்காதோ, அதுபோல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணம் கொண்டவர்கள் சீதா. வேலை இல்லாத சில வீணர்கள் எழுப்பிய அர்த்தமற்ற விஷயம் இது. ஆனால் இன்று அவர்களின் இக்கேள்விக்கு பதில் அளிக்கவில்லை என்றால், நாளை உங்களை சமுதாயம் விரல் நீட்டி பழி சுமத்தும். இந்த அகிலம் தங்களை குற்றம் சுமத்தும். அன்று அதை நிச்சயம் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை சீதா. அக்கவலை எனக்குள்ளது சுவாமி. எடுக்கும் தவறான முடிவினால் அவதார புருஷரான தம்மை அகிலம் அவதூறு பேசக்கூடாது என்று விரும்புகிறேன். அந்த எண்ணத்தில் தான் இதை உரைக்கிறேன். அவசியம் ஏற்பட்டால் இன்னுயிரை தமக்காக தியாகம் செய்து நான் தங்களை காப்பாற்றுவேன். இல்லை சீதா, இல்லை. அதற்கு அவசியம் நிச்சயம் ஏற்படாது, நிச்சயம் ஏற்படாது. சில தினங்கள் முன்னால் தியாகம் எனப்படும் அற்புதமான அஸ்திரத்தினை எய்து அயோத்தியில் உருவாகியுள்ள ராவணனை வதைக்க வேண்டும் என்றீர்கள். அன்று தாங்கள் கூறியது இதைத்தானே? அயோத்தியின் பிரஜைகள் கூறிய விஷயத்தை தானே? இப்பேதையை ஆசிர்வதியுங்கள். தங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையினை நிறைவேற்றுவதற்கு சீதைக்கு உதவுங்கள். சீதா, வ
வேண்டாம் சீதா. பிரிந்து செல்லும் எண்ணத்தை மறந்துவிடு. பிரிந்து செல்வேன் என்று என்னிடம் கூறாதே சீதா. ராமண்ணா, அண்ணா எங்க இருக்கிறீர்கள்? அண்ணா, ரமண்ணா, இந்த இரவு நேரத்தில் எங்கு சென்றிருப்பார்? அரண்மனை முழுவதும் தேடிவிட்டோமே, எங்கும் காணவில்லை. அவருக்கு என்ன நேர்ந்தது என்றும் விளங்கவில்லை. அப்படி என்றால் நான் எண்ணியது சரிதான். அரசருடைய மனதில் ஏதோ வேதனை உள்ளது. வனவாசத்திலும் அவர் இவ்வாறு நடந்து கொண்டதில்லை. எங்களிடம் அவர் எதையும் மறைத்ததும் இல்லை. அடுத்தவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாத பெரும் துன்பம் ஏதேனும் அவர் மனதை வாட்டுகின்றனவா சுவாமி? அப்பெரும் துன்பம் என்னவாக இருக்கும்? ராஜ தர்மத்தில் தவறிழைக்காத தர்மமானவர். பிரஜைகளுக்கும் எக்குறையும் ஏற்படவில்லை. வாழ்வில் ராஜ தர்மத்திற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் உள்ளன சுவாமி. பல தடைகளை கடக்க வேண்டி வரலாம். வாழ்வில் பல இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். நமது அரசரின் இல்வாழ்வில் ஒருவேளை பிளவானது ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? அயோத்தியினுடைய மகாராணி, மிதிலையின் ராஜகுமாரி சீதா தம்மை சாட்சியாக வைத்து இன்று பிரதிஜ்ஞை மேற்கொள்கிறாள். என்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தாவது இந்த மகா குலத்தின் மரியாதையை காக்கின்ற பணியில் நிச்சயம் இந்த சீதா துணை நிற்பார். இப்பேதை காணிடுங்கள் சுவாமி. பிரிந்து செல்லாதே சீதா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நவன் குசன் இருவருமே, சீதாராமனின் இருவருமே. ஜெய ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம்.